கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். இந்த இரவு ஜப வேளையில் நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்கிற, நம்முடைய ஜபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற, ஐயா நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்கிற அற்புதங்களின் ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நிச்சயமாக அவர் நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் இருந்து நம்மை கொண்டு வந்து விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார். ஐயா அவரே நம் பட்சத்திலே இருக்கும் பொழுது நாம் பயப்படாமல் அவர் நமக்கு நன்மை செய்வார். அவரை நோக்கி பார்க்கிறவர்களும் எல்லோருடைய முகங்களும் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோமே. அப்படியாய் நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், நம் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு பிரகாசம் உண்டாகும் என்ற நம்பிக்கையிலே அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, என்று பாருங்கள், சங்கீதம் 118 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஐயா நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். நெருக்கத்தில் இருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், ஒருவர் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஐயா ஒருவர் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், வியாதியா இருந்தால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, வியாதியா இருந்தால் ஜெபம் பண்ண கடவன், துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். திஸ் இஸ் வே. அருமையான தேவ பிள்ளைகளே, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஐயா நெருக்கத்துல, ஆபத்துல, பல்வேறு கடன்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், மனிதர்கள் என்னை சூழ்ந்து விலங்குகளை போன்று எங்களை விழுங்கி விடுவது போல இருந்த காலங்களிலே, ஐயா எங்களை சுற்றிலும் சத்து பெருவெள்ளமாய் கூடி வந்த காலங்களிலே என்ன செய்தோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், அவர் எங்களை கேட்டருளினார். மாத்திரமல்ல, இடுக்கங்களிலும் நெருக்கங்களிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டு இருந்த எங்களை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அதுக்கு முன்னால நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்க சொல்லணும், உறுதியாய் அறிக்கையிட வேண்டும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஐயா என்ன நெருக்கத்தில் இருந்தாலும், ஆபத்தில் இருந்தாலும், கஷ்டங்கள், சோர்வுகள், பல்வேறு பாடுகளிலே இருந்தாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்கள் உற்சாகமாய் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எரிகோ கோட்டைகள் தன்னாலே உடைந்து போகும். ஐயா உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் எல்லாம் தன்னாலே மாறி போகும். நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகள் இடமிட்டு இடம்பெயர்ந்து போகும், மாற்றமே இல்லை, பர்வதங்கள் நொறுங்கி போகும். நீங்களே உங்கள் வாயின் வார்த்தைகளினால், விசுவாச அறிக்கைகளினால் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவீர்கள் விசுவாச அறிக்கையினால். நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதிருங்கள், யாரையும் குறை சொல்லாதிருங்கள். கெட்ட வார்த்தைகள், அதாவது நன்மை பயக்காத வார்த்தைகள் ஒன்றையும் உங்கள் வாயிலே பேசாதிருங்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்கள், நெருக்கத்தில் இருந்த நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் அதை கேட்டருளுவார், உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும். இன்னும் பாருங்க, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், நான் பயப்படேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்னையா செய்ய முடியும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். பேதுரு இப்படியாக சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஐயா நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார், நீங்கள் தேவனோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார், அது யாரால முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் 7 வசனத்திலே, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை காண்பேன், நிச்சயமாய் காண்பேன். நல்ல ஒரு காரியத்தை நினைவில் வல்லுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்கள் உங்கள் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை பார்ப்பீர்கள். ஐயா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கர்த்தராலே மடங்கடிக்கப்பட்ட
செய்யப்படுவார்கள். உங்களுக்கு எதிராய் வருகிறவர்கள் கர்த்தராலே யுத்தம் செய்யப்படுவார்கள். அதனால் உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், ஏழு வழியாய் சிதறி போவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் மகளுக்கு, உங்கள் மகனுக்கு விரோதமாக, ஐயா நான் என் மகளை அன்போடு, என் மகனை அன்போடு வளர்த்து வருகிறேன், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனையோ உலக காரியங்கள் வந்து மோதுகின்றன, எத்தனையோ பிரச்சனைகள் வந்து மோதுகின்றன, எல்லாவற்றிலும் இருந்து யார் எங்களை பாதுகாப்பார்கள்? ஐயா தூரப்பட்டணத்தில் இருக்கிற என் மகளை, என் மகனை யார் பாதுகாக்க முடியும்? நீரே அல்லாமல் ஒருவரும் இல்லை என்று நீங்கள் அவரை சொல்லி, நீர் இருக்கிறீர் என் பட்சத்திலே, என் பிள்ளைகளுடைய பட்சத்திலே இருக்கிறீர், ஆதலினால் நான் பயப்படேன், மனுஷன் இந்த உலகமும் எனக்கு என்ன செய்ய முடியும், நீரே எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தாவே நீரே என் பட்சத்திலே இருக்கிறீர் என்று சந்தோஷமாய் சொல்லுங்கள். அப்பொழுது உங்கள் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை பார்ப்பீர்கள். மனுஷனை, என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சங்கீதத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எல்லா குழப்பங்கள், சோர்வுகள், எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயமாக உங்களை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் வசனம் 13 சொல்லப்பட்டபடி நான் விழும்படி என்னை தள்ளினாய். பொல்லாத சத்ருவே, பொல்லாத சத்ருவே, பொல்லாத நீ கொண்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் விழுந்து போகும்படி என்னை தள்ளினீர்கள். கர்த்தரே எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தரே என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர் என்று சொல்லுகிற நாட்கள் வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஐயா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒரு நாளிலே நீதிமான்களுடைய, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆதலினால் நீதிமான்களாகிய, ஐயா தேவ பிள்ளைகளாகிய உங்கள் கூடாரங்களில், உங்கள் குடும்பங்களில் மகாபெரிய இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அதிலே மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஐயா இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று நீங்கள் சொல்லுகிற காலங்கள் வருகிறது. சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்களை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். அவரே ஏற்படுத்தின தூதர் கூட்டங்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காய் நீர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, எங்கள் சகோதர சகோதரிகளும் குடும்பமாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நீரே உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஐயா நீரே எங்கள் பலனும் எங்கள் கீதமும் ஆனவர், நீரே எங்கள் இரட்சிப்பும் ஆனவர் என்று உண்மையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா நெருக்கங்களிலும் இருந்து, ஐயா எல்லா நெருக்கங்கள், எல்லா உபத்திரவங்கள், பாடுகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், எல்லா சத்துரு போராட்டங்களிலும் இருந்து, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் இன்று இரவோடு இரவாக ஒரு விடுதலையின் செய்தியை அவர்கள் கேட்கும்படியாய், ஒரு நம்பிக்கையின் செய்தியை அவர்கள் கேட்கும்படியாய், ஒரு நல்ல செய்தி இவர்களுக்காக, இவர்கள் பிள்ளைகளுக்காக கடந்து வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஐயா இவர்கள் சத்துருக்களின் தீவி சரிக்கட்டுதலை காணும்படியாக என் தேவனாகி கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. இவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா இந்த பிள்ளைகள் எதில் குறைவாக, குறைவுபட்டு அல்லது இல்லாதது போல் இருக்கிறார்களோ, வெறுமையா இருக்கிறார்களோ, காலி பாத்திரங்களை போல இருக்கிறார்களோ, இவர்கள் பாத்திரங்களை நிரப்பும்படியாய் ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் இவர்கள் மீது இறங்கட்டும் சுவாமி. இவர்கள் தலையை என் தேவனாகி கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் சுவாமி, நிரம்பி வழியட்டும் சுவாமி. கடன் பட்டவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், நஷ்டப்பட்டு தோல்வி அடைந்தவர்கள்,
இனி நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இந்த மாற்றங்கள் வரட்டும், இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் சுவாமி. ஐயா, திருமணத்திற்காக பலகாலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், ஐயா இது போன்ற ஒரு அற்புதமான திருமணத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று எல்லோரும் சொல்லி மகிழத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதாக என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளின் திருமணங்களை நின்று நடத்துவீராக. ஆமென். உமக்கு சாட்சியாய் மாற்றுவீராக. இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியணுமே. ஐயா, வேலையில்லாத கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு நல்ல விசாக்கள், நல்ல வெளிநாட்டு ட்ரிப்புகள் உண்டாகும்படியாய், நல்ல தொழில்கள் கைகூடி வரும்படியாய், நல்ல வேலை உத்தரவுகள் ஜாப் ஆர்டர்ஸ் கைகூடி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். வெறுமையாய் காலியாய் இருக்கிறவர்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழியும், வழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. ஐயா, இவர்களும் அறிந்திருக்கிறார்கள், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரே பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று உம்முடைய பட்சத்திலே இருக்கிற ஐயா உண்மையே நோக்கி பார்க்கிற, இரவும் பகலும் காலையும் மாலையும் உம்மையே நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்குவீராக, அவருடைய பிள்ளைகளுக்காக இறங்குவீராக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. எங்களை முழுவதுமாய் முற்றிலுமாய் தாழ்த்தி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய போகிற பெரிய அதிசயமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த வீடியோவை, இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு அனுப்பி கொடுத்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற அன்பு தேவ பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை பிரத்யேகமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய், இருக்கிற எல்லா உபத்திரவும் கட்டுகளிலும் இருந்து, உபத்திரவத்தின் கண்ணிகளிலும் இருந்து இவர்கள் விடுபட்டு ஐயா உல்லாச பறவையாய் இவர்கள் உம்முடைய வாழ்க்கையிலே ஐயா நீ கொடுக்கிற ஐஸ்வர்யத்திலே, நீ கொடுக்கிற ஆனந்தத்திலே வாழ்ந்து மகிழும்படியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவனாகி கர்த்தர் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் உம்முடைய அனுக்கிரகத்தின் மழையை, ஐயா ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய செய்வீராக. ஏற்ற காலத்திலே நீர் இந்த பிள்ளைகளை உயர்த்துவீர், மேன்மைப்படுத்துவீர், மகிமைப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைக்காக, உம்முடைய காருண்யத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எத்தனையோ பிரச்சனைகளை உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அதை இன்று கேட்டருளினார், உங்களை நிச்சயமாய் விசாலத்திலே கொண்டு வந்து வாய்ப்பார். என கர்த்தரே உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவிலும் அவர் இருக்கிறார். உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் உங்கள் பட்சமாய் வருவார்கள், உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகும், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.